வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு விஷயங்களில் போலியான கதைகளை உருவாக்குவதாகவும் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் மக்களவையில் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் பேசினார். ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சை அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்ட 2 பெண்கள் உட்பட 3 பேர் மயங்கி விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானா மாநிலம் ரோத்தக் நகரில் உள்ள மல்யுத்த பயிற்சி மையத்தில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்திய பயிற்சியாளரை போலீசார் தேடி வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வருகிறார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்கிற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆனால் பிரதமர் மோடி தமிழகம் வருவது அரசு நிகழ்ச்சிக்காக மட்டுமே என்றும் அதில் அரசியல் குறித்து பேசப்படாது என்றும் பாஜக மேலிட பார்வையாளர் சி.டி. ரவி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் கடன் தள்ளுபடியால் 90% அதிமுகவினரே பயனடைந்துள்ளனர் என்று திமுக முதன்மை செயலாளர் கே.என். தேரு கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அரோரா அகாஞ்சா ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகிறார். 34 வயது நிரம்பிய அரோரா தற்போது ஐநா வளர்ச்சி திட்டத்தின் தணிக்கை ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிகிறார். சென்னையில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன்கள் குவித்துள்ளது. அபாரமாக ஆடிய ரோஹித் சர்மா 161 ரன்கள் விளாசினார். ரஹானி 67 ரன்கள் சேர்த்தார். டிக்டாக் ஆப் மூலம் மிகவும் பிரபலமான இலக்கியா தற்போது புதிய படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகியிருக்கிறார்.